ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பிரசாந்த். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் யாராவனா இருக்கலாம். யூ கேன் பி அ ஹவுஸ் ஒய்ஃப், யூ கேன் பி அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆர் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், யூ கேன் பி அன் எம்ப்ளாயி ஒர்க்கிங் இன் அன் ஐடி கம்பெனி, இல்லை ஒரு வாட்ச்மேன், ஒரு பேரர், யாராவனா நீங்கள் இருக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு மேக் அதர் பீப்புள் ரெஸ்பெக்ட் யூ, ஸோ இந்த ஏழு விஷயங்கள் நீங்கள் செஞ்சால் மட்டுமே போதும், அதர் பீப்புள் வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் respecting you. First விஷயம் நீங்கள் என்ன செய்யணும்னா, யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ். ஸோ நம்ம அடுத்தவங்களை மதிக்காமல் அடுத்தவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆர் லைஃப் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன். நம்ம அடுத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அப்படி தான் அடுத்தவங்க நம்மளும் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த பேசிக் திங் இஃப் யூ வாண்ட் டு மேக் அதர் பீப்புள் ரெஸ்பெக்ட் யூ. ஸோ whoever you are or in whatever position you are in, if you want to get respect from other people, then you have to respect others. அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்க முடியாது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம் வந்து யூ ஹாவ் டு ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. நம்மளை சில பேர் என்ன பண்ணுவோன்னா, நம்ம பொசிஷன்லேருந்து நம்ம சோஷியல் ஸ்டேட்டஸில் அதிகமாக இருக்கவங்கள்ட்ட ரொம்ப மரியாதையாக பேசுவோம், சார்ன்னு பேசுவோம், ரொம்பவே நம்மளை தாழ்த்திட்டு ரொம்ப பணிவாக நடந்துக்குவோம், ரொம்பவே மரியாதை கொடுப்போம். பட் அதே சமயத்தில் நம்ம ஒரு தோட்டக்காரனை பார்த்தாலோ, இல்லை ரோடு போயிருக்கிறவங்களை பார்த்தாலோ, இல்லை வாட்ச்மேனை பார்த்தாலோ ரொம்ப தெனாவட்டாக பேசுறது, மரியாதைகளாக பேசுறது, நம்மகிட்ட பணம் அதிகமாக இருக்கின்ற திமிரில் பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. ஸோ you have to treat everyone equally regardless of your social situation. அதாவது நீங்கள் இப்போ எந்த லெவலாகனா இருக்கலாம், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய மேனேஜராக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், அடுத்தவங்க உங்களை மதிக்கணும்னா யூ ஹாவ் டு ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. அதாவது அது ஒரு வாட்ச்மேனாக கூட இருக்கலாம், இல்லை தோட்டக்காரனாக இருக்கலாம், இல்லை உங்கள் பாஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் கலீகாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மரியாதை கொடுத்து நீங்கள் அவங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிங்கன்னா தென் டெஃபினெட்லி தி அதர் பர்சன் வில் ரெஸ்பெக்ட் யூ. மூணாவது விஷயம் வந்து யூ ஹாவ் டு கீப் அப் யுவர் வேர்ட், அதாவது கீப் அப் யுவர் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை நிறைய பேர் நம்ம சொல்கிறது ஒன்று, ஆனால் செய்கிறது வேற ஒன்றா இருக்கும். இஃப் யூ சே சம்திங் டு தி அதர் அண்ட் இஃப் யூ ப்ராமிஸ் தெம் தட் யூ ஆர் கோயிங் டு டூ இட், தென் டெஃபினெட்லி யூ ஹாவ் டு டூ இட். நம்ம இப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதை செய்யாமல் ஐயோ நான் மறந்துட்டேன்டா சாரிடா அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க, யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க. ஸோ நம்ம சின்ன சின்ன ப்ராமிஸஸாக இருக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராமிஸை நீங்கள் நிறைவேற்றணும். இந்த டைமுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா நான் ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். இல்லை இன்னொரு நாள் ஒரு அப்பாயின்மெண்ட், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர முடியாமல் போகலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. இல்லைனா நீங்கள் நான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் கோல்ஸ் எனக்கு வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் நான் எனக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், நான் நாளையிலேருந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுத்து நான் என்னை மாற்றணும்னு நினைக்க போகிறேன், நாளையில நான் இந்த டைமில் எந்திரிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் செய்கிறது வேற ஒன்றா இருந்தால் தென் டெஃபினெட்லி நோ ஒன் வில் ரெஸ்பெக்ட் யூ, இன்ஸ்டெட் எவ்ரி ஒன் வில் ஸ்டார்ட் டு லாஃப் அட் யூ. ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, யூ ஹாவ் டு கீப் அப் யுவர் ப்ராமிசஸ். நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா, இல்லை சொன்னதை நீங்கள் செஞ்சாகணும். ஸோ இஃப் யூ டூ திஸ் தென் டெஃபினெட்லி பீப்புள் வில் ஸ்டார்ட் டு ரெஸ்பெக்ட் யூ அண்ட் உங்களை எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்புவாங்க. இவன் ஒரு விஷயம் சொன்னான்னா அவன் கண்டிப்பாக செஞ்சிருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். நாலாவது விஷயம் என்னென்னா, யூ ஷுட் நாட் போஸ்ட் அபவுட் யுவர் செல்ஃப், அதாவது தற்பெருமையை பற்றி பேசுறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங்கில் நீங்கள் போகிறீங்கன்னா, நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பற்றி அவங்க பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க, நான் இதை பண்ணேன், நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ சம்பாரித்தேன் அப்படின்ட்டு அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அடுத்தவனுக்கு நம்ம மேலே வெறுப்பு தான் வருமே தவிர நம்ம மேலே மரியாதை வராது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் போஸ்டிங் அபவுட் யுவர் செல்ஃப், யூ கேன் ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் அதர்ஸ் எஃபர்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் அச்சீவ்மெண்ட். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்கள நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம்.
அண்ட் உங்களை பற்றியே பேசிகிட்டு இல்லாமல் அவங்க அடுத்தவங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டு அவங்களை இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க நீங்கள் பேசினீங்கன்னா கண்டிப்பாக தே வில் ஸ்டார்ட் டு ரெஸ்பெக்ட் யூ அண்ட் தே வில் ஸ்டார்ட் டு லைக் யூ. அது வந்து நாலாவது முக்கியமான விஷயம், டோன்ட் போஸ்ட் அபவுட் யுவர் செல்ஃப். அண்ட் அஞ்சாவது விஷயம் என்னென்னா, யூ ஹாவ் டு கிவ் ஜென்யூன் கிரிட்டிசிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்களோட ஃப்ரெண்டு இல்லைன்னா உங்களோட கலீக் ஒரு மீட்டிங்கில் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரெசன்டேஷன் உண்மையாகவே நல்லா இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட தனியாக கூப்பிட்டு இதை ரொம்பவே நல்லா பண்ணீங்க, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே சமயத்தில் அவங்க உங்கள் ஃப்ரெண்டு ஒழுங்காக ப்ரெசன்ட் பண்ணலன்னா அவங்கள தனியாக கூப்பிட்டு நீ நல்லா பண்ண பட் ஆனால் சில விஷயங்கள் இந்த மாதிரி சொதப்பிடுச்சு, அதை நீங்கள் அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜென்யூனான சஜஷன்ஸ், ஜென்யூனான கிரிட்டிசிசம்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ யாராச்சும் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா அவர் ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட ஒரு குரூப்பாக நின்று நக்கல் அடித்து சிரிக்கிறது, அவன் பார்க்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப அதே சொல்லி கேலி பண்ணுறது இப்படிலாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். உங்களோட கேரக்டர் தான் ரொம்பவே முக்கியம் ஒருத்தர் உங்களை மதிக்கணும்னா. ஸோ யூ ஹாவ் டு கிவ் ஜென்யூன் கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் அவங்களை தனியாக பார்த்து நீங்கள் சொல்லணும், அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸை எல்லோரும் முன்னாடி சொல்லுங்கள், நெகட்டிவான கமெண்ட்ஸை தனியாக கூப்பிட்டு நீங்கள் சொல்லலாம். ஸோ தட் இஸ் த ஃபிஃப்த் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் தட் யூ ஷுட் ஃபாலோ. அண்ட் ஆறாவது விஷயம் என்னென்னா, ஹெல்பிங் அதர்ஸ். ஸோ நம்மளை நிறைய பேர் செல்ஃபிஷான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், அதாவது நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்ம சம்பாரிச்சா போதும், நமக்கு மூணு வேளை சாப்பாடு இருந்தால் போதும், அடுத்தவன் என்ன கஷ்டப்பட்டால் எனக்கு என்ன அப்படின்ட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி சுயநலமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது யாருமே நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. ஸோ இப்படி செல்ஃபிஷாக இப்படி இப்போ அவங்க அடுத்தவங்க உங்களை மதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ ஹாவ் டு லிவ் ஃபார் த ஃபார் அதர் ஐம் சாரி யூ ஹாவ் டு லிவ் ஃபார் அதர்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ஹெல்ப் அதர்ஸ். உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள், உங்களோட கலீக்ஸ்க்கு ஒரு சின்ன ஹெல்ப், இல்லை உங்களோட ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப், ஏதாச்சும் ஒரு சின்ன பண உதவி, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் உங்களுக்கு உங்களால் உங்களுக்கு டைம் கிடைச்சப்பறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தென் டெஃபினெட்லி அதர் பீப்புள் வில் ஸ்டார்ட் டு ரெஸ்பெக்ட் யூ. தட் இஸ் த சிக்ஸ்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஹெல்பிங் அதர்ஸ். அண்ட் த செவன்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், நான் இது முன்னாடி சொன்னேன், டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் அதர்ஸ். ஸோ இப்போ யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம நம்மளை யாருமே பர்ஃபெக்டாக எதுவுமே செய்ய முடியாது. சில பேர் இருப்பாங்க, இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக யாரோ வேணா இருக்கலாம், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்போ சின்ன விஷயம் ஏதாவது தப்பாக சொல்லிட்டா அவங்கள நக்கல் அடிக்கிறது, கேலி பண்ணி பேசுறது, அவங்கள நேம்ஸ் நிக் நேம்ஸ் வச்சு கூப்பிடுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்கள் இப்படி நிக் நேம்ஸ் வச்சு கூப்பிடுறது அண்டு அடுத்தவனுக்கு கேலி பண்ணி கெத்து காட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேர்ள்ஸ் குரூப் முன்னாடி நீங்கள் பெரிய கெத்து காட்டுறத நினச்சிக்கலாம். பட் ஆனால் உண்மையை சொன்னால் யூ ஆர் ரியலி என்ன சொல்கிறது, உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். அடுத்தவனை அசிங்கப்படுத்துறதுனால நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் ஒரு கெத்து அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. அடுத்தவனை அசிங்கப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு உங்கள் மேலே ஒரு சாரி அவனுக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்பு ஏற்படும். அதே மாதிரி எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும்னா நீங்கள் நினைக்க வேணாம், அது ஒரு கெத்து இல்லை, அது ஒரு கேவலமான விஷயம். அடுத்தவனை நம்ம கேவலப்படுத்தி கிண்டல் பண்ணி சிரிக்கிறது ஒரு கேவலமான விஷயம். ஏன்னா இதே சிச்சுவேஷன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏற்படலாம், அப்போது நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் யாரையும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பேசிட்டுருந்தீங்கன்னா தென் நோ ஒன் வில் ரெஸ்பெக்ட் யூ. ஸோ தீஸ் ஆர் த செவன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் யூ ஷுட் ஃபாலோ இஃப் யூ வாண்ட் அதர் பீப்புள் டு ரெஸ்பெக்ட் யூ. நீங்கள் யாராவனா இருக்கலாம், முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், எம்ப்ளாயி, மேனேஜர், யாராவனா இருக்கலாம், இஃப் யூ ஃபாலோ தீஸ் செவன் ஸ்டெப்ஸ் தென் டெஃபினெட்லி எவ்ரி ஒன் வில் ஸ்டார்ட் டு ரெஸ்பெக்ட் யூ. ஐ எம் டன் வித் மை வீடியோ.